விழுப்புரத்தில் கோலாகலமாக நடைபெற்ற திருநங்கைகளுக்கான அழகி போட்டியில் தர்மபுரியை சேர்ந்த நபிசா மிஸ் குவாக்கம் 2019 பட்டத்தை வென்று அசத்தினார். மூன்றாம் பாலினமாக கருதப்படும் திருநங்கைகளின் குலதெய்வமான கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 2ஆம் தேதி சாகை வார்த்தை நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இந்த திருவிழாவை காண தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மற்றும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் திருநங்கைகள் கடந்த 2 நாட்களாக விழுப்புரம் நகரில் குவிந்துள்ளனர். விழுப்புரம் வந்த இவர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் இவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையிலும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. திருநங்கைகளின் கனவாக கருதப்படும் மிஸ் குவாகம் போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. இந்த ஆண்டு முதல் சுற்றில் 35 திருநங்கைகள் கலந்து கொண்டனர். இதன் இறுதி சுற்று விழுப்புரம் நகராட்சி மைதானத்தில் நேற்று இரவு நடைபெற்றது. இதில் 15 பேர் பங்கேற்று பல்வேறு திறன்களை வெளிப்படுத்தினர். தமிழ் கலாச்சாரம், நடை உடை, பாவனை உள்ளிட்ட தேர்வுகள் நடைபெற்றது. நிறைவாக தர்மபுரியை சேர்ந்த நபிசா மிஸ் குவாகமாக தேர்வு செய்யப்பட்டார். கோவை மடனா 2ஆம் இடத்தையும் நாமக்கல் மாவட்டம் பவானியை சேர்ந்த ருத்ரா 3ஆம் இடத்தையும் பெற்றார். இவர்களுக்கு கிரீடம் சூட்டி மிஸ் குவாகம் பட்டம் வழங்கப்பட்டது. மிஸ் குவாகமாக தேர்வானது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் தேர்தலுக்கு பிறகு மத்தியில் அமையும் அரசு திருநங்கைகளின் கல்வி வேலைவாய்ப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். திருநங்கைகளுக்கு கல்வியில இடஒதுக்கீடும் வேலை வாய்ப்பும் கொடுத்து அரசாங்கம் உதவி பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால இனி இப்போ தேர்தல் வரப்போகுது, கண்டிப்பா இதுல ஜெயிக்கக்கூடியவங்க திருநங்கைகளுக்காக கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு கொடுத்து திருநங்கைகளை ஊக்குவிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். விழாவில் திரைப்பட நடிகர்கள் ஜெய் ஆகாஷ், சுரேஷ், ஆரி, நாட்டுப்புற பாடகர்கள் செந்தில், ராஜலட்சுமி ஆகியோர் பங்கேற்றனர், விருதுகளை வழங்கினர். விழாவில் திருநங்கைகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.